நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ படம். ஏன்னா குட் நைட்டில் எப்படி நம்ம ஃபீல் குட் ஃபிலிமில் என்ன எதிர்பார்த்துருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த பார்த்துலையும் ஒர்க் ஆகிருக்கு. மணிகனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா குட் நைட்டில் வந்து ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், டு த எண்டு வந்து கொஞ்சம் எமோஷ்னலான சீன்ஸ் வந்திருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஃபுல்லாகவே எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஒரு ஒரு டே டு டே யங்ஸ்டர் என்னென்னலாம் ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்களோ லைஃப்பில், அதை வந்து இந்த படம் நிறையாவே பேசுது. ஸோ நமக்கு வந்து நிறையாவே எமோஷனலாக கனெக்ட் ஆகும். கப்பிள்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தா பார்க்கலாம். ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் நிறையா 18+ சீன்ஸ் வர லைக் சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறது, ஜாயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சம்திங் இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, இந்த பொசிஷன் சண்டை, இது ரெண்டு பேருமே வரும். திருப்பி ரிப்பீட் ரிப்பீட்டாக திருப்பி அதே தான் சேம் எண்டிங்கில், ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் அதுதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் ஒரு லவ் ஸ்டோரி, ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கப்பிள்ஸ்குள்ளே நடக்கிற ஃபைட்டு, ஸ்ட்ரகிள்ஸு, 6 வருஷம் லவ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க, அந்த மாதிரி. ப்ளஸ் கப்பிள்ஸுக்கு வந்து ஒரு ஒரு லைஃப் லெசனாக கூட இந்த படம் அமையலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்துக்கிறது, விட்டு போகிறது, அவங்களோட லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எப்படி அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அதெல்லாமே இந்த படம் பேசும். குட் நைட் அளவுக்கு இருக்கும்னு நினச்சேன்னா, பட் ஆனால் வந்து குட் நைட் அளவுக்குலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம். படம் வந்து வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தனா, ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாக மாறிடுச்சு, நல்லாவும் இருக்குது, புதுசாக இருந்தது. மணிகண்டனோட ரோல் எப்படி இருக்குது? அவர் ஆக்டிங்லாம் நேச்சுரலாக இருக்குண்ணா, அவருக்கு அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காருண்ணா. கனெக்டெல்லாம் எதுவும் ஆகலை பிரதர், ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற சீன்ஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை நிறைய பேர் லவ் டுடேயோட சொல்கிறாங்க, அந்த ஒரு ஒரு சீன் மட்டும் லவ் டுடேயோட கனெக்ட் ஆச்சு. நல்லாயிருக்கு பிரதர், நான் எதிர்பார்க்காம தான் வந்தேன், எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி வர தொடர்ந்து படம் எந்த மாதிரி இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக அந்த படம் வந்து எடுத்துருக்குறாங்க. குட் நைட்லேயுமே ரிலேஷன்ஷிப் தான், பட் என்னென்னா இதனோட அதோட ஸ்கேல் வேறு, அதோடைய சோல் வேறு, இதோட சோல் வேறு. அவங்க அதில் பேசின விஷயம் வேறு, இதில் பேசின விஷயம் வேறு. ஆக்சுவலாக எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஸோ ஆப்வியஸாக எனக்கு அது ஃபீல் பண்ண முடியல. பட் நான் நிறைய பேர் இந்த சொல்கிற கதையெல்லாம் கேட்டிருப்பேன், இந்த பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு தனியாக அந்த படம் ரிலேட்டபிளாக இருந்துச்சான்னா, நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாததுனால எனக்கு இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலையும் லைக் நடக்கிற ஒரு விஷயம் தான் படமே. லைக் ஸோ நிறைய விஷயமே கனெக்ட் ஆச்சு எல்லாருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன், கூடவே இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நிறைய கனெக்ட் ஆகுது, ஃபன்னாக இருந்தது பார்க்கும்போது. பேட் டைம்ஸில் வந்து யாராரு எவ்வளோ கூட இருக்காங்க, அந்த பேட் டைம்ஸில் விட்டு போகாமல் எந்த அளவுக்கு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் இந்த படம் பேசுது. செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஏன்னா லைக் ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி அதை கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தால் மேபி இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிச்சிருக்கலாம். பட் டு த ஃபுல் பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே ஒர்க் ஆகுது. படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்பாடம் நீங்கள் என்ன ப்ரோ, லவ்வர் ஸ்கூலில் என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க? இல்லை இப்போ மணிகண்டன் குட் நைட்டில் ஓரளவுக்கு பேர் வாங்கினார், அதோட நல்லாயிருக்கு ப்ரோ, அதோட நல்ல பேர் வாங்குவார் அந்த படத்துக்கு. படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ப்ரோ, எனக்கு வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. லவ் பண்ணுறவங்க ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாமே டச் ஆகும். 18+ வயது வந்தவர்களுக்கு ஏற்ற கண்டென்ட் இருக்குது. ஆப்வியஸாக இந்த படம் எப்படிங்க குழந்தைங்க பார்க்க முடியும், குழந்தைங்களுக்கான படம்லாம் சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காக படம், ஃபேமிலி அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு வயசு தேவையில்லை. எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே நீங்கள் அந்த படம் பார்க்கலாம். இருக்குதான் பட் இருந்தாலும் அதான் சென்சார் இருக்கே சார். சாங்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுண்ணா, சாங்ஸ் வேஸ்ட். பேக்ரவுண்ட் பிஜிஎம் கூட வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. சாங்ஸ் வந்து லைக் அவர் ஷான்டோலன் எப்படின்னா லைக் ஹிட்ஸ்க்காக ஒர்க் பண்ண மாட்டார், அந்த மூவிக்கு என்ன ட்ராக் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். அது இந்த படத்துலேயும் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தோணுது. ப்ளஸ் நமக்கு குட் நைட்லேயும் வந்து கேட்ட உடனே நிறைய பாட்டு பிடிக்கல, அதுக்கப்புறமா தான் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி மேபி லைக் 1 or 2 பாட்டு வந்து இதில் நல்லாவே எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மேபி இதுக்கப்புறமா கேட்க மேபி பிடிக்கலாம். நான் 9 கொடுப்பேன்.